புதுவையில் வீடு கட்ட லோன் வாங்கி தருவதாக சொல்லி கோவில் அர்ச்சகரிடம் 2.5 கோடி ரூபாய் மோசடி செய்த தாய் மகனை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அரசு அதிகாரி என சொல்லி மோசடி அரங்கேற்றப்பட்டது. எப்படி? புதுச்சேரி சின்னையாபுரம் அக்காசாமி மடத்து வீதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணன். இவர் உருளையன்பேட்டையில் உள்ள உலக நாயகி அம்மன் கோவிலில் அர்ச்சகராக பணியாற்றி வருகிறார். கடந்த 2020 கோவிலில் நடைபெற்ற உற்சவத்தின் போது திருவான்மையூரைச் சேர்ந்த 55 வயதான மகாலட்சுமி மற்றும் அவரது மகன் 30 வயதான சபரி ஆகியோர் கலந்து கொண்டனர். இவர்கள் இருவரும் அர்ச்சகரோடு நெருக்கமாக பழக ஆரம்பித்தனர். அப்போது அந்த பெண் தான் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தில் வேலை செய்வதாக கூறியதோடு சொந்தமாக வீடு கட்டுவதற்கு லோன் வாங்கி தருவதாக கூறியுள்ளார். அர்ச்சகர் முதலில் மறுப்பு தெரிவித்தார். இருப்பினும் அவரை விடாத பெண் லோன் தொகையை தனது அதிகாரத்தை பயன்படுத்தி 6 மாதங்களில் நீக்கிவிடுவதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார். சிறிது சிறிதாக அவரை பேசியே வழிக்கு கொண்டு வந்த மகாலட்சுமி அர்ச்சகரை லோன் பெற சம்மதிக்க வைத்தார். அதன் பின் அதிகாரிகளுக்கு லஞ்சம் தர வேண்டும், லோன் தொகைக்கு முன்பணம் செலுத்த வேண்டும் என பல்வேறு காரணங்களை கூறி சிறிது சிறிதாக பணம் வாங்க ஆரம்பித்தார். அர்ச்சகரும் கோவிலுக்கு வரும் தனக்கு பழக்கமான பெண்களிடம் நகைகளை கடனாக வாங்கி லட்சக்கணக்கில் கொடுக்க ஆரம்பித்தார். இப்படியாக அர்ச்சகரை ஏமாற்றி சுமார் 2.5 கோடி ரூபாய் வரை மகாலட்சுமி பெற்றதாக கூறப்படுகிறது. போதுமான அளவு பணம் பெற்ற பிறகு செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்த பெண்ணை அதன் பின் அர்ச்சகரால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அர்ச்சகர் மோசடி குறித்து காவல் நிலையத்தில் கடந்த ஜூன் மாதம் புகார் அளித்தார். இந்த வழக்கு CBCID மாற்றப்பட்டதை அடுத்து தலைமறைவாக இருந்த தாய் மகனை போலீசார் தேடி வந்தனர். திருவான்மையூர் பகுதியில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் இருவரையும் கைது செய்தனர். விசாரணையில் அர்ச்சகரிடம் மோசடி செய்த பணத்தை கொண்டு சென்னையில் வீடு நகை வாங்கியிருப்பது தெரிய வந்தது. குடிசை மாற்று வாரியத்தில் பணியாற்றுவதாக கூறியது பொய் என்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. கைது செய்யப்பட்ட இருவரும் காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் இவர்கள் வேறு யாரேனையும் இதுபோன்று ஏமாற்றியிருக்கிறார்களா என்பது குறித்து காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். நாகப்பட்டினத்தில் 5000 ரூபாய் பணத்திற்காக